இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐக்கான் வரும். அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, டெய்லி மொபைல் ஆப் போடுறேன். அந்த மொபைல் ஆப்பில் இன்றைக்கி ஃபைன் இமோஜ் அப்படின்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைன் இமோஜ் த ஒர்க்குங்கிறது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாலு ஒர்க்கு காமிக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஓப்பன் பண்ணுறேன். எட்டு வந்து போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி விளம்பரம் வரும், அந்த விளம்பரத்தை நம்ம பேக்கில் போகிறோம். பேக்கில் போகும்போது இங்கே வந்து ஸ்டார் மாதிரி வரும், அதை அப்படியே கிளிக் பண்ணால் தான் நம்பர் வந்து ரிடியூஸ் ஆகுது. பாருங்கள், நம்பர் வந்து ரிடியூஸ் ஆகுது. இந்த நம்பர் ரிடியூஸ் ஆகும்போது உங்களுடைய ஆப்பு முழுமையாக முடிஞ்சிடும், வியூஸ் முடிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிடும். இது பேடிஎம் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றணும். பேடிஎம் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். பேடிஎம் அக்கௌண்ட்டுங்கிறது ப்ளே ஸ்டோரில் போய் பேடிஎம் அக்கௌண்ட்டுன்னு போடுங்க. அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில், உங்களுடைய ஆதார் நம்பர் இதெல்லாம் இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். ஆதார் நம்பரும் ஃபோன் நம்பரும் முக்கியம், அதை இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கேஒய்சின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணணும். உங்கள் கடை ரீசார்ஜ் கடை, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரீசார்ஜ் கடையில் போய் பேடிஎம்க்கு கேஒய்சி பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்க ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கேட்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் இந்த ஃபோனில் இணைச்சிட்டிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வர அமௌண்ட்டு பூரா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகேங்களா? இது மாதிரி ஈஸியாக பண்ணலாம், அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்லாம் நிறையா விட்டுட்ருக்கேன். சில ஃபோன்களுக்கு லேட்டாக வரும், சில ஃபோன்களுக்கு உடனே வந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு ரெண்டு நாள் வச்சு பாருங்கள், வரலைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த ஆப் போயிட்டுருங்க. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, கரெக்டாக இருக்குது. நான் வர வர தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மாதிரி திடீர்னு வராமல் இருக்கும், அது வந்து சர்வர் ஃபால்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி சில மொபைலுக்கு எடுத்துக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால் இது பண்ண வேண்டாம். ரெண்டு பக்கம் விளம்பரம் வந்தால் போதும். ஓகேங்களா? ஈஸியாக பண்ணலாங்க. இதை பண்ண உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும். அமௌண்ட் ஏறின உடனே நீங்கள் பேடிஎம்மில் இது பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன், டெலகிராம், ஷேர், பேலன்ஸ் வித்துட்டால், ரேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ரேட்டஸை நீங்கள் போட்டாகணும். ஃபைவ் ஸ்டார் ரேட், எல்லாத்துலேயும் ஃபைவ் ஸ்டார் ரேட் போட்டாகணும். அதான் நல்லது. அது வந்து ஆப் வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபைவ் ஸ்டார் ரேட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ், நம்ம இப்போ வேலை பார்த்ததுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸை நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், அந்த நம்ம இன்ட்டு வந்துருக்கலாம். அந்த இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எட்டு பைசா நான் சம்பாதிச்சிருக்கேன். அப்போ வித்ட்ரால் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது போட்டு பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இது மாதிரி ஈஸியாக முடிக்கலாங்க. என்ட்ரி அமௌண்ட்டுன்னு போட சொல்லுது. அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டு 4 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தோடனே போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி, நெட்ஒர்க்கு, ஹெல்ப்பு, ரேட்டஸ், லாக் அவுட், இவ்வளோதாங்க. இது மாதிரி ஈஸியாக இந்த கேம்ஸை நீங்கள் முடிக்கலாம். இந்த ஆப்பை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் ஏறிக்கும். விளம்பரம் வரும், அந்த பேக்கில் போகணும். ரெண்டு பக்கம் விளம்பரம் வரும், அந்த ரெண்டு பக்கம் விளம்பரம்னா முன்னால் விளம்பரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆப் ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ரெண்டு பக்கம் விளம்பரம் வரும் பாருங்கள். ஒவ்வொரு சமயம் லேட்டாக வரும், ஒரு சமயம் கரெக்டாக வரும். அது மொபைலை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.